கனடா சென்ற வெளிநாட்டு மாணவர்களுக்கு மகிழ்ச்சி. ஆண்டாரியோ அரசின் அதிரடி அறிவிப்பு. கனடாவில் கல்வி கற்க விரும்பும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதத்தில் நலன்களை உறுதி செய்யும் வகையிலான திட்டம் ஒன்றை ஒன்டாரியோ அரசாங்கம் அறிமுகம் செய்யவுள்ளது. கனேடிய தொழிற்சந்தையில் போட்டித்தன்மை நிலவும் துறைசார் கற்கை நெறிகளுக்கு வெளிநாட்டு மாணவர்கள் உள்ளீர்க்கப்பட உள்ளனர். குறிப்பாக கற்கை நெறிகளில் தொழிற்சந்தை கேள்வியின் அடிப்படையில் விசா வழங்கும் நடைமுறை உள்ளது. ஹட்டில் சிறுவர் பராமரிப்பு, கணிதம், விஞ்ஞானம், பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம், சுகாதாரம் போன்ற துறைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட உள்ளது. இருப்பினும் கடந்த 2023 உள்ளீர்க்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கையினை விடவும் கூடுதல் தொகை மாணவர்களை உள்ளீர்க்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசாங்கம் வெளிநாட்டு மாணவர் எண்ணிக்கையினை வரையறுக்க திட்டமிட்டுள்ள நிலையில் காத்திரமான முறையில் வெளிநாட்டு மாணவர்களுக்கான மாணவர் விசா வழங்குவதில் ஒன்டாரியோ மாகாணம் கவனம் செலுத்தி வருகிறது. ஒன்டாரியோ மாகாணத்தில் சிறந்த முறையில் சர்வதேச மாணவர்கள் கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதனை உறுதி செய்யும் வகையில் மேலும் சில திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.